சார், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல, அதாவது எக்ஸசைஸ் 2.2, லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தோம். 5% ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஒரு கம்பெனியில் பல்ப்ஸ் தே ஆர் மேக்கிங், அதில் 5% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ 5% பல்ப் வந்து பழுதுள்ளதாக உள்ளது. மொத்தம் வந்து 120 பல்ப்பு, அதில் நோ டிஃபெக்டிவ் பல்ப்பு. அந்த 120 வந்து டிஃபெக்டிவ் இல்லை, எந்த பழுதுமே இல்லாதது வந்து 120 பல்ப். ஸோ ஃபைண்ட் யூஸிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ டிஃபெக்டிவ், பழுதற்ற அப்படிங்கிறப்போ இந்த 120 நமக்கு வந்துடும். இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் பி பி த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸு. டிஃபெக்டிவ் பல்புனுடைய ப்ராபபிலிட்டியை பின்னு வச்சுக்கிறோம். அப்போ பழுதுள்ள பல்புகளின் நிகழ்தகவு நமக்கு இங்கே என்ன வரும், பி ஈக்குவல் டு பழுதுள்ளது 5%, டிஃபெக்டிவ் 5%, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஐ திங்க் ஐ எம் கன்ஃபியூசிங் யூ. டிஃபெக்டிவ் வந்து கொடுத்துருக்கு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நான் டிஃபெக்டிவ், தட் இஸ் நோ டிஃபெக்டிவ் பல்ப், அதனுடைய வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/20. அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, என்பி. ஹியர் என் ஈக்குவல் டு வாட், 120. ஸோ 120 இன்ட்டு 1/1, ஸோ ஈக்குவல் டு 6. ஸோ என்பி ஈக்குவல் டு 6, லேம்டா ஈக்குவல் டு 6. ஸோ லெட் எக்ஸ் ஃபாலோஸ் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லேம்டா. இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ டிஃபெக்டிவ் பல்ப், பழுதற்றது, அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, பி பவர் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு நோ டிஃபெக்டிவ் எவ்வளவு, 120. 5% வந்து டிஃபெக்டிவ், 120 வந்து பழுதற்றது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பழுதற்றது. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் எக்ஸ் ஃபேக்டோரியல் எஸ். எப்போ நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோன்னா என் வந்து ஃபைனைட். ஒவ்வொரு முறையும் இதை வந்து பார்த்துக்க. பட் இந்த கொஸ்டினில் யூஸிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னே கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து நம்ம டைரெக்டாக அது வந்து அப்போ உடனே கொஸ்டினில் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாதப்போ ஃபைனட்டான்னு சொல்லி பார்க்கணும். பட் இந்த கொஸ்டினில் யூஸிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லேம்டா எவ்வளவு, 6 இல்லையா, மைனஸ் 6. தென் லேம்டா பவர் இங்கே என்ன இருக்குது, நோ டிஃபெக்டிவா. அப்போ நோ டிஃபெக்டிவ் அப்படிங்கிறப்போ 120 பல்ப் நோ டிஃபெக்டிவ், டிஃபெக்டிவே இல்லாதது. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, 0 தான் எழுதணும், 120 எழுதக்கூடாது. 120 பல்ப் வந்து டிஃபெக்டிவ் இல்லை, நம்ம என்ன எழுதுறோங்க, நோ டிஃபெக்டிவ் பல்ப். நான் தான் தப்பாக எழுதிட்டேன் 120 அப்படின்னு. அந்த 120ங்கிறது நம்பர் ஆஃப் பல்ப்பு. அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதுகிறப்போ நோ டிஃபெக்டிவ் பல்ப் அப்படிங்கிறப்போ வி ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லேம்டா பவர் 0, இங்கே ஃபேக்டோரியல் 0. ஃபேக்டோரியல் 0 இஸ் நத்திங் பட் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 6, என்திங் பவர் 0 1, ஃபேக்டோரியல் 0 என்ன 1. இ பவர் மைனஸ் 6ஓட வேல்யூ வந்து 0.0025. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஸ்டினை ஷார்ட் பண்ணி எழுதுனால புரியல, அதனால் அதை அழிச்சிட்டு திரும்ப எழுதி போட்டிருக்கேன். யூஸிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ சாம்பிள் ஆஃப் 120 பல்ப் வில் கண்டெயின் நோ டிஃபெக்டிவ் பல்ப். இப்போ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். 120 பல்ப் இருக்குது, போன இதில் பார்த்தீங்கன்னா 120 பல்ப்பு நோ டிஃபெக்டிவ்னு எழுதியிருந்தோம். பட் இந்த 120 பல்புங்கிறது ஒரு சாம்பிள், அதில் எதுவுமே வந்து டிஃபெக்டிவ் பல்ப்பு இல்லை, எல்லாமே வந்து நோ டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ஆல் த 120 நோ டிஃபெக்டிவ். அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதுறோம்.